அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் இரண்டாம் பாடம் நீர் நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது நாம் குடிக்கிறதுக்கு அதாவது பருக குளிக்க சமைக்க தூய்மைப்படுத்த செடிகள் தாவரங்கள் வளர விலங்குகள் உயிர் வாழ இப்படி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மழை பெறுவது இவை எல்லாவற்றுக்குமே நீர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது சரியா அத்தகைய நீரை நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நீர் வளங்களை பாதுகாக்கிறதும் அல்லது அவற்றை மேலும் மேலும் மாசுபடுத்துறதும் வேஸ்ட் ஆக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது ஸோ நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது இப்போ இயற்கையாக நடந்துட்டுருக்கு ஸோ நிறைய இடங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படுது ஏன் அப்படின்னு சொன்னால் நீர் ஆதாரங்கள் கொண்டு போய் நிறைய குப்பைகளை கொட்டுறதுனாலையும் கழிவு நீரெல்லாம் ஆற்றுல கலக்க விடுறதுனாலையும் நமக்கு தேவையான அளவு நீர் இப்போ வந்து கிடைக்கல ஏன்னா அந்த கழிவு நீர் கலந்த நீரை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது அது மாசுபட்ட நீராக மாறிடுது ஸோ அந்த ஆற்று நீர் இந்த மாதிரி மாசுபட்டு விட்டதுனால நம்மளோட பயன்படுத்துறதுக்கு இயலாத நீராக மாறிடுச்சு ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் நம்ம வந்து எப்படி அதை சேமிக்கலாம் எந்தெந்த வகையில் நம்ம மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம் நீர் மேலாண்மை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முதல்ல எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ தண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா புவியில் கிடைக்கும் நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நீரானது மனிதர்கள் குடிக்கவோ அல்லது பயிர் செய்யவோ இயலாத அளவிற்கு அதிக உப்புத்தன்மையுடன் காணப்படுகின்றது ஏன் உப்புத்தன்மையோட காணப்படுது ஏழு சதவீதம் நீரும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய நீர் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்ல இருக்கக்கூடிய அதாவது கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய நீரானது உப்புத்தன்மை அதிகம் உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சோ தொண்ணூத்தி சதவீதம் நீர் நம்மளால் பயன்படுத்த முடியாது மீதமுள்ள மூன்று சதவீதம் நீர் மட்டுமே நன்னீர் சரியா நல்ல நீர் அதை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் ஆனால் அந்த மூன்று சதவீதமும் முழுசாக நம்மளே பயன்படுத்திக்கல அதையும் பார்த்துக்கணும் அதில் அந்த அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நன்னீரானது உறைந்த நிலையில் அதாவது திட நிலையில் பனிக்கட்டியாகவோ அதாவது மூடு பனியாகவும் பனி பாறைகளாகவும் காணப்படுகின்றது ஸோ அந்த மூணு சதவீதத்துலேயும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அது ஒரு நூறுன்னு வச்சுக்கோங்க மூணு சதவீதத்தில் நூறுன்னு வச்சுட்டோன்னா அதில் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நல்ல நீர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மூடு பனியாகவும் பனி பாறையாகவும் காணப்படுகின்றது மீதி இருக்கக்கூடிய முப்பது புள்ளி ஓர் சதவீதம் இருக்குது அந்த நன்னீர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நிலத்தடி நீராக இருக்குது ஸோ முப்பது புள்ளி ஒரு சதவீதம் நீர் நிலத்தடி நீராக உள்ளது கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நிலத்துக்கு அடியில் இருக்கு அதுவும் நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அதாவது மீதமுள்ள ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் நன்னீரில் ஸீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் நீரானது நிலம் காற்று மற்றும் உயிரினங்களின் உடலில் ஈரப்பதமாக உள்ளது அந்த மிச்சம் இருக்கிற ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதத்துலேயும் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் நீர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உயிரினங்கள் இருக்குது இல்லையா நிலம் நீர் காற்று உயிரினம் அது உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதமாக இருக்குது நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமாக இருக்குது காற்றில் இருக்கக்கூடிய நீராவி மேகம் அந்த ஈரப்பதமாக இருக்குது அப்போ இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தா சீரோ புள்ளி மூன்று சதவீதம் நீர் மட்டுமே புவியின் பரப்பில் ஆறு மற்றும் ஏரி போன்ற நீர் மூலங்களாக உள்ளது ஸோ தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கடல் நீராக போயிடுச்சு அதில் மூன்று சதவீதம் மட்டும்தான் நன்னீர் இருந்துச்சு அந்த நன்னீர்லேயும் முப்பது புள்ளி ஒரு சதவீதம் நிலத்தடி நீராகவும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நன்னீர் உறைந்த நிலையில் மூடு பணியாகவும் பனிப்படையவும் இருக்குது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் நன்னீரில் ஸீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் நீரானது நிலம் காற்று மற்றும் உயிரினங்களோட உடலில் ஈரப்பதமாக இருக்குது மீதமுள்ள ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் நீர் மட்டுமே புவியின் பரப்பில் ஆறு மற்றும் ஏரி போன்ற நீர் மூலங்களாக உள்ளது இது புவியின் மீது கிடைக்கும் மொத்த நீரின் ஒரு சதவீதத்துல எழுநூறில் ஒரு பாகமாகும் அதாவது ஒன் பை செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறோம் எழுநூறு பாகம் இருக்குது அதில் ஒரே ஒரு பாகம் நீர் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதிலிருந்து மிக சிறிதளவு நீர் மட்டுமே மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களின் உபயோகத்திற்கு கிடைக்கின்றது என்பது நமக்கு மிக தெளிவாகின்றது என்னதான் நம்ம பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பயன்படுறதே இல்லை அதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நீர் உப்பு நீராக தான் இருக்குது மீறி இருக்கக்கூடிய மூன்று சதவீதம் நீர் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் நீர் மட்டும்தான் நம்மளோட பயன்பாட்டிற்காக இருக்குது ஸோ அவ்வளோ கடல் முழுக்க தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அளவு தண்ணி தான் கிடைக்குது அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எழுநூறில் ஒரு பாகம் மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இத்தகைய மிக மிக சிறப்பு வாய்ந்த இன்றியமையாத நீரை சேமிக்கிறது நம்மளோட கட்டாயமான கடமை விவசாயமே நம் வாழ்வின் ஆதாரமாக உள்ளது ஏன்னா விவசாயம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு சாப்பிட சாப்பாடு கிடையாதுப்பா இது உலகில் உள்ள நன்னீர் மூலங்களின் பெரும் பகுதியை பயன்படுத்துகின்றது உலகில் கிடைக்கின்ற நன்னீரில் எழுபது சதவீதம் நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது நம்ம சொன்னோம் இல்லையா ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் நன்னீர் தான் நம்மளுக்கு பயன்படுத்துகிறோம்னா அதுலேயும் நம்ம அதிகப்படியான தண்ணீர் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் விவசாயம் பண்ணுறதுக்கு சரியாக செடிகளை நட்டு விவசாயம் பண்ணுறாங்கல்ல அந்த விவசாயத்திற்கு தான் அதிகப்படியான நீர் பயன்படுத்துகிறோம் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீரான நம்ம எல்லாரும் சேமிக்கணும் பாதுகாப்பான முறையில் கரெக்டா பயன்படுத்தணும் ரீகால் பண்ணிக்கலாம் புவியில் உள்ள நீரில் உவர் நீர் அதாவது உப்பு நீர் அப்படிங்கறது தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு நல்ல நீராகி நன்னீர் வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் இருக்குது அந்த மூன்று சதவீதத்திலையும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நீரானது மூடு பனியாகவும் பனி பாறைகளாகவும் உள்ளது முப்பது புள்ளி ஒரு சதவீதம் நீர் மட்டுமே நிலத்தடி நீராக உள்ளது அது மட்டும் இல்லாமல் அதில் ஜீரோ புள்ளி ஒன்பது மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி இரண்டு சதவீதத்தில் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் நீரானது விலங்குகள் தாவரங்கள் மற்றும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமாக இருக்கு மீதம் இருக்கக்கூடிய ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் நீர் மட்டுமே ஆறு ஏரி குளம் சொல்கிறோம் இல்லையா இதுல இருக்கக்கூடிய நன்னீர் நம்மளோட பயன்பாட்டிற்கு இருக்கு அந்த நன்னீர்லேயும் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் நாம விவசாயத்திற்கு பயன்படுத்துறோம் இத்தகைய நீரை நம்ம சேமிக்கணும் பாதுகாக்கணும் இந்த நீர் மேலாண்மையில் சொல்லியிருக்காங்க அதாவது நன்னீர் மேலாண்மை கழிவு நீர் மேலாண்மை மற்றும் கடல் நீரை குடிநீராக்குதல் இந்த மூன்று மெத்தட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் நன்றி